ஹலோ கைஸ், இது நம்ம சேனல் ராத் கீர்த்தி. இந்த வீடியோவில் வந்து நாம் ஒரு அக்ரலிக் ட்ராயிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுவும் லயன் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரைஞ்சிருந்தேன். நார்மலாக அந்த ஷீட்டை வந்து ஃபோராக பேர் ஷீட்டை ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இந்த ஹாஃப் மடித்து, அப்புறம் இந்த ஹாஃப் மடித்து, அப்புறம் அதை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சிமெட்ரிக்கலாக வரைஞ்சிருந்தேன். ஃபேஸ் வந்து ரெண்டு பக்கமும் சேமாக இருக்கிற மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ கலரிங் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஐஸ்லாம் அந்த மே எந்த இடம்லாம் டார்க்காக தெரியணுமோ அங்கெல்லாம் பிளாக் அடிச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா ஒரு அவுட்லைனுக்காக. ஏன்னா அக்ரலிக் அடிக்கும்போது பென்சில் லைன்லாம் அப்படியே மறைஞ்சிரும். இப்போ இந்த பிளாக் வந்து நாம் அடிச்சிட்டோன்னா அது அப்படியே கொஞ்சம் டார்க்காக தெரியும் ஒரு ரெஃபரன்ஸுக்காக. அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு எல்லா இடத்துலையும் பிளாக் அடிச்சிக்கிறேன். பேஸ் கலராக வந்துட்டு எல்லோ அக்கர் ப்ரௌன், அப்புறம் எல்லோ அக்கர் எல்லோ, அப்புறம் ஒயிட் மிக்ஸ் பண்ணி ஒரு கலர் வந்தது ஃப்ரெண்ட்ஸ். அந்த கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் பேஸ் கலருக்கு.
அப்புறமா தான் ஃப்ரெண்ட்ஸ் அது மேலே ப்ரௌன் அப்புறம் ஒயிட் யூஸ் பண்ணி டார்க் அண்ட் லைட் டோன் கொடுக்கணும். இது வந்து ஃபஸ்ட்டு டோன். இப்போது வந்து நான் சொன்ன மாதிரி ஒயிட் அண்ட் ப்ரௌன் யூஸ் பண்ணி லைட் டோனும் அப்புறம் டார்க் டோனும் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒயிட் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு தண்ணியாக கொடுத்துட்டு அப்புறம் கோடு மாதிரி கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், தின் பிரஷில் காஞ்சதுக்கப்புறம். அப்போ தான் அவங்களுக்கு ஒரு ஹேரி ஃபர் ஃபீல் மாதிரி கிடைக்கும்.
நோஸ் இருக்கிற இடத்தோட பேஸ் கலர் வந்து ஸ்கின் இருக்கிற இடம் பேஸ் கலரோட கொஞ்சம் லைட்டாக கொடுத்துருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நோஸ் அப்போ தான் கொஞ்சம் முன்னாடி வந்த மாதிரி தெரியும். அதே மாதிரி ஃபேஸு அந்த நெத்தி இருக்கிற இடம் கொஞ்சம் டெப்த்து காட்டின மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நோஸ் வந்து நாம் அந்த நெத்தி இருக்கிற இடத்தோட லைட்டாக கொடுக்கணும். மூக்கில் வந்து லைட்டாக சாப் க்ரீன் அப்புறம் எல்லோ கலர் மிக்ஸ் பண்ணி டார்க் மாதிரி வச்சுருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ், புள்ளி புள்ளியாக. அது ஏன்னா ஹேர் எஃபெக்ட், அப்புறம் மூக்கு வந்து லைட்டாக அந்த இடத்துல அழுந்திருக்கும். அந்த ரெண்டு எஃபெக்டும் சேர்த்து காட்டுறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பண்ணிருக்கேன். அப்புறம் நெத்தியில் வந்து அதோட இன்னும் கொஞ்சம் அழிஞ்சிருக்கும், அதனால் அங்கே டார்க்காக கொடுத்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ்.
லெஃப்ட் சைடு ஃபேஸ் வந்து ரைட் சைடு ஃபேஸோட கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக. அதனால் அங்கே பேஸ் கலர் வந்து ப்ரௌன் தான் கொடுத்துருப்பேன். பேஸ் கலர் ப்ரௌன் கொடுத்துட்டு அப்புறம் ஒயிட் யூஸ் பண்ணி ஹேர் கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒயிட்டுக்கு மேலே ஒரு பிளாக் ஹேர் கொடுத்துருப்பேன் ஒரு லேயர். அப்புறம் அங்கங்கே லைட்டாக எல்லோ கலர் வச்சு மிக்ஸ் பண்ணிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து லெஃப்ட் சைட் ஃபேஸ் வந்து ரைட் சைட் ஃபேஸோட கொஞ்சம் டார்க்னஸ் கம்மியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த ட்ராயிங்கில் வந்து லைட் வந்து இந்த பிக்சரோட லெஃப்ட் சைட்லேருந்து அடிக்குது. அதனால் அந்த நோஸோட ஷேடோ வந்து படுறதுனால ரைட் சைட் ஃபேஸ் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அதனால் அங்கே ஃபுல்லாக பிளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ், நிறையா கான்சன்ட்ரேஷனாக இருக்கும். லைட்டாக ப்ரௌன் அப்புறம் எல்லா உட்காந்து மிக்ஸ் பண்ணிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நோஸுக்கு வந்துட்டு நாம் அந்த குட்டி குட்டி ஓட்டையாக காட்டணும். அதுலேருந்து அந்த மீசை வந்து வெளில வர மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு ரவுண்டாக காட்டுறதுக்கு வந்து கீழே இடத்துல கொஞ்சம் டார்க் வச்சுருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மூக்கு கிட்ட கொஞ்சம் டார்க் வச்சுருப்பேன். அப்போ உங்களுக்கு ஒரு 3D ஃபீல் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். Thank you.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னால் ஃபுல்லாக ஒரு வீடியோவில் ரெக்கார்ட் பண்ண முடியல, அதனால் மீதி டைம் செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வேறு வீடியோலாம் மறக்காமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.